மகாகணபதியே நமோ நமக. ஆதவன் சுகமும் சந்திரன் புகழும் அங்காரகனாகிய பூமி சுதநிதியும் மாதவ புதன் அறிவும் குரு கௌரவம் வழங்கிட சுக்கிரன் வாக்கதுவும் வழங்க சாதனை மகிழ்வை சனியவர் நல்க சக்தியாம் வலிமையை ராகு வழங்கிட ஓதிடும் புலமையை கேதுவே நல்க. ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட நண்பர்கள், ஜோதிட மேதைகள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, லைக் கொடுங்க. அதாவது இன்றைய தலைப்பு ஜோதிடத்திலே மிகவும் முக்கியமான அங்கம் அஷ்டகவர்க்கம் என்ற அமைப்பு ஒன்று உள்ளது. அஷ்டவர்க்கத்தை பற்றி பொது விஷயங்கள், அதாவது இந்த அஷ்டவர்க்கத்துக்கு கணக்கு நிறைய போடணும். அதே மாதிரி வந்து பொது விஷயங்கள் வேணும் அப்படின்னா, அதாவது ஒரு சின்ன கருத்தாக இருந்தாலும் அது மன நிறைவை தரும் உண்மையான விதி. அதாவது வந்து சர்வாஷ்டவர்க்கம் 337 பரல் இருக்கிறது ஒரு ராசிக்கு. அதாவது வந்து எவ்வளவு கொடுத்துருக்கு, 35, 40, 41 வரைக்கும் கூட போகும். சர்வாஷ்டவர்க்கத்தில் 28 பிந்துக்கள் பிந்து அப்படின்னா, அதாவது வந்து ரேகைன்னு சொல்லுவாங்க, பிந்துன்னு சொல்லுவாங்க. 28 ஒரு பெட்டியில் வந்து 28 மேல் வரும் ராசிகள் என்ன என்று பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில். இவை ஜென்ம ராசிக்கு 6ம் இடம், 8ம் இடம், 12ம் இடமாக வந்தாலும் இந்த ராசியை ஒரு அந்த வீட்டில் போச்சுன்னா, ஒரு 8ம் இடத்துல வந்து அந்த கிரகம் போச்சுன்னா தொந்தரவு பண்ணுவோம். குருவே எடுத்துக்குவோம். 6ம் இடம், 8ம் இடம், 12ம் இடத்துல வந்து போயிடுச்சு அப்படின்னா தொந்தரவு பண்ணு அப்படின்னு நினைக்கும்போது, அதாவது வந்து அசுப பலனுக்கு பதிலாக நல்ல சுப பலன் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அடுத்தபடியாக சூரிய நஷ்டவர்க்கத்திலே உங்கள் சுய ஜாதகத்தில் சூரிய நஷ்டவர்க்கம் வந்து தனியாக வரும். சூரிய அஷ்டவர்க்கத்திலே எந்த ராசியிலே அதிக பிந்துகள் உள்ளனவோ, அதாவது 4 பிந்துக்கு மேலே இருக்க வேணும், அந்த ராசிகள் குறிப்பிடும் தமிழ் மாதங்கள். தமிழ் மாதங்கள் 12 மாதம் தமிழ் மாதம் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் 4 பரலுக்கு மேலே இருந்தால் நல்ல பலன். அந்த மாதங்களில் தொடங்கிய காரியங்கள் யாவும் வெற்றிகரமாக முடியும். அடுத்தபடியாக சூரியன் அஷ்டவர்க்கத்தில் சூரியன் இருக்கும் ராசி முதலாக 4 ராசிகளாக கணக்கிட்டு 3 12 ராசிகள் எந்தெந்த தொகுதியில் அதிகப்படி பிந்துகள் உள்ளன என்று பார்த்து வைக்கவும். இப்பொழுது ஒரு நாளின் பகல் பொழுதை 3 பங்கிடவும், 12 மணி நேரத்தை 3 பங்கணும். மேலே சொன்ன தொகுதியில் எந்த ராசியில் அதிக பிந்துகள் வந்திருக்கின்றனவோ அந்த பகுதியில் செய்யும் காரியம் யாவும் வெற்றி பெறும். அந்த காலம் ஒவ்வொரு நாளும் நிம்மதியும் சுகமும் அமையும். அதே மாதிரி வந்து சூரிய நஷ்டவர்க்கத்திலே குறைவாக பிந்துக்குள் உள்ள ராசி வழியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது, அதாவது அப்பாவுக்கு வந்து அரிஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. இது வந்து ஜோசின்னு சொல்கிறபோது நாம் கவனித்து சொன்னோம்னா, இந்த மாதிரி அப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கணுங்க, அப்பாவை கொஞ்சம் ஏதாவது வந்து செலவு இருந்தால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும் பாயிண்ட்டு. இதே போன்று ஒவ்வொரு காரகன் விஷயத்தில் சொல்ல வேண்டும். அதாவது வந்து காரகம் அப்படின்னா கிரகங்கள் வந்து என்ன வேலை செய்யும், அதாவது வந்து எதற்கு காரகன், சூரியனா தகப்பன், சந்திரன்னா அம்மா, செவ்வாயினா சகோதரன், அதே மாதிரி வந்து புதன் அப்படின்னா மாமன், அதே மாதிரி குரு அப்படின்னா குழந்தைகள், அதே மாதிரி வந்து சுக்கரன் அப்படின்னா மனைவி, சனி அப்படின்னா தொழில், இந்த மாதிரி காரகத்தை வச்சு நாம் வந்து பேசிக்கலாம். அதே மாதிரி வந்து ஜாதக சந்திர அஷ்டவர்க்கத்திலே 6 பரலுக்கு குறையாமல் வரும் ராசிகள் எவையவை என்று பாருங்கள். அந்த ராசிக்காரர்கள் முகத்திலே காலையில் விழித்தால் அன்று பூராவும் வெற்றிதான். அதே மாதிரி வந்து அந்த 6 பரலுக்கு மேல் இருக்கிற ராசிக்காரர்கள் அவர்களுக்கு நன்மையை செய்வார்கள். அதே மாதிரி வந்து செவ்வாய் பகவானுடைய அஷ்டவர்க்கத்தில், உங்களது ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய அஷ்டவர்க்கத்தில்
பனிரெண்டு பெட்டியில் எந்த ராசியில் அதிக பிந்து உள்ளதோ, அதாவது நாலு பரலுக்கு மேல் இருக்கணும். கோசார செவ்வாய் இப்போ வந்து ரவுண்டிங்கில் இருக்கிறார், கோசார செவ்வாய் வந்து மகரத்தில் இருக்கிறார். மகரரா இப்போ மகரத்துட்டு நீ வந்து கும்பத்துக்கு போக போகிறார், இத்தனால வந்து மகரத்திலேயே இருந்துட்டார், இனிமேல் வந்து கும்பத்துக்கு போக போகிறார். செவ்வாய் அஷ்டவர்க்கத்தில் அதிக பிந்துகள் உள்ள ராசியில் கோசார செவ்வாய் வரும்போது வீடு நிலம் சொத்து வாங்க விற்பனை செய்ய லாபம் கிடைக்கும். அதே மாதிரி புத பகவானுடைய அஷ்டவர்க்கத்தில் அதிக பிந்து உள்ள ராசியில் அதிக பரல் உள்ள ராசியில் குரு பகவான் வரும் பொழுது புத்திரம் இல்லாதவங்களுக்கு புத்திரம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மந்திர உபாசனை படிப்பு மேற்கொண்டால் மிகவும் நன்மை தரும். ஒரு சிலர் வயசாகி கூட பரிட்சை எழுதுவாங்க, அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து இந்த மாதிரி டைமில் படித்து இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பரிட்சை எழுதி நல்லா பாஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தபடியாக ஸ்ரீ குரு பகவான் அஷ்டவர்க்கம், குரு பகவான் அஷ்டவர்க்கத்தில் அதிக பிந்து உள்ள ராசியில் குரு வரும்பொழுது புத்திர பிராப்தி ஏற்படும், தனச்சேர்க்கை ஏற்படும். இந்த மாதிரி மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பகவானுடைய அஷ்டவர்க்கத்தில், அதாவது நாலு பரலுக்கு மேல் இருந்தால் மட்டும்தான் இந்த பலன் பொருந்தும். அதே மாதிரி வந்து சுக்கரன் அஷ்டவர்க்கத்திலே அதிக பிந்துகள் உள்ள ராசியிலே சுக்கரன் வரும்போதெல்லாம் ஒரு பெண் பார்க்கறக்கு போகலாம். அதே மாதிரி வந்து காதல், ஏன்னா ஜோசியர்னா எல்லாமே சொல்லித்தான் ஆகணும், காதல் பண்ணுறக்கு போகலாம். சுகபோக பொருள் ஆடை ஆபரணாதிகள் வாங்க போகலாம், நகை வாங்க போகலாம். அதே மாதிரி வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சர்வாஷ்டவர்க்கத்தில், அதாவது மொத்தமாக 12 ராசிக்கு இந்த 28, 25 இப்படி வரக்கூடிய இதில் வந்து குறைவாக பிந்துகள் உள்ள ராசியில் சனி வரும்போது நோய் கண்டம் இதை ஏற்படும். அந்த டைம் பார்த்து நம்ம கொஞ்சம் உஷாராக ஜோசி நீங்கள் பார்க்குற ஜாதகர சனி பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய சூழ்நிலையில் எத்தனை பரல் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கணும். அதாவது கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அதாவது வந்து அதை நாம் கேட்டோம்னா தான் ஜோசிக்கு கொஞ்சம் அறிவு வரும், அப்போ தான் மைண்டு கரெக்டாக வச்சு சொல்லுவாங்க. கேட்காமல் இருந்தோம்னா சும்மா எல்லாமே ஜோசிக்காரை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அது தவறு. நாம் கேள்வியும் வந்து போட்டால் தான் ஜோசிக்கு மைண்டு வந்து வேலை செய்யும் அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது நல்ல அதிக பிந்துள்ள ராசியில் சனி பகவானுடைய அஷ்டவர்க்கத்தில் 25 பரல் மேல் உள்ள ராசியில் வந்து குரு வரும் பொழுது தொழில் வந்து புது தொழில் ஆரம்பிக்கப்படும். அதே மாதிரி வந்து நல்ல ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண வரவு இதையெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி வந்து மொத்தமாக சர்வாஷ்டவர்க்கத்தில் 25க்கு குறைவான பரல்கள் உள்ள ராசியில் குறிக்கும் லக்னம் மாதம், இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து மேஷம்னே எடுத்துக்குவோம், அதில் வந்து 25 பரலுக்கு கம்மியாக இருக்குது. அதில் வந்து சந்திரன் வந்து இருக்கக்கூடியனால ஒரே தலைவலியாக தான் இருக்கும், தலைவலியாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து புதுகாரி எதுவுமே செய்யக்கூடாது. அஷ்டவர்க்கத்தில் வந்து இம்பார்ட்டண்ட் வராகி மிகிற இதை ரொம்ப அந்த அதாவது வராகி மிகிரை பற்றி அடுத்த பதிவில் சொல்கிறேன். வராகி மிகிரை வந்து அஷ்டவர்க்கத்தை ரொம்ப பிரதானமாக பிடிச்சார். அந்த மாதிரி வந்து புதுக்காரி எதுவும் பண்ணக்கூடாது. ஆகவே இந்த அஷ்டவர்க்க பலனிலே இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. இந்த கருத்துக்கள் முடியும் என்று சொல்ல முடியாது. அஷ்டவர்க்கத்திலே கருத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 120 அமைப்பு இருக்கிறது அஷ்டவர்க்கத்தில். அந்த 120 அமைப்பிலே சொல்ல வேண்டும், அதாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். உங்கள் எல்லோருடன் நல்லாசியுடன் நன்றி நன்றி வணக்கம் தொடரும்.